ரைடர்ஸ் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுவரைக்கும் நான் போட்டிருந்த லடாக் எபிசோட் வீடியோஸுக்கு உங்கள்கிட்ட இருந்த ஒரு நல்ல வரவேற்பு எனக்கு கிடைச்சிது. நீங்கள் கொடுக்குற இந்த வரவேற்பு தான் எனக்கு மேலும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கான உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு காரணம். நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட்டுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஓகே, இந்த வீடியோவில் லடாக் ட்ரிப்புக்கு நாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். லடாக் பைக் ட்ரிப்பை பற்றி நிறைய மித்து வந்து யூடியூப்லேயோ இல்லை இன்டர்நெட்லேயோ வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஐடியா வந்து அதன் மூலயமா வர்றதுக்கான நீங்கள் யோசிக்கலாம். லடாக் பைக் ட்ரிப்னால் எதுக்காக வந்து அதை ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே அதை யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பைக்லன்னு சொல்லலை, பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து ஒரு பனி பிரதேசத்துக்கு போயிட்டு அதோட அழகை ரசித்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து இமாலயாஸ் தான். இதில் நமக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப உயரமான மலையும் இமாலயாஸ். ஸோ அது நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து அங்கே பைக்கில் போகும்பொழுது ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அட்வென்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால தான் பைக்கர்ஸ் வந்து என்னென்னா அந்த லடாக் ட்ரிப்பை வந்து ரொம்ப ஒரு பெருசாக வந்து பார்க்குறதுக்கான காரணமே அதுதான். ஒரு பைக்கரை பொறுத்தனால அவங்களோட ட்ரீம் லேண்டுன்னு வந்து சொல்லலாம். அவனுக்கு எப்படியாவது ஒரு தடவையாச்சும் வந்து லடாக் வந்து போயிட்டு வந்துடணும் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஆசையாக வந்து எல்லா பைக்கர்ஸுக்குமே கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ரீசன் இந்த பைக் ட்ரிப்பு வந்து பெருசாக பார்க்குறதுக்கான காரணமே அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்க பைக்கர்ஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா பைக்கர்ஸுக்கு வந்து லே லடாக் ட்ரிப் பண்ணணுன்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு வந்து இங்கே தான் இருக்குது. அதில் ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்றது வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பைக்கர்ஸுக்கு வந்து அவங்களோட கனவு அதுதான். இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி, நீங்கள் பைக்கில் தான் போகணுன்றது கிடையாது, ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு இமாலயாஸ் போயிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அதோடய அழகை பார்த்து நம்ம அப்படியே பிரமிச்சு போய் இயற்கையோட அழகில் பிரமிச்சு போய் நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த அழகை பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு கண்ணு பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து வேறு லெவலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சு எல்லோரும் அங்கே போயிட்டு வரணும், அந்த அழகை ரசிச்சுட்டு வாங்க. என்னோட ஒரு சின்ன சஜஷன். சரி, இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தால் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோமோ அந்த டாப்பிக்கை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். லடாக் பைக் ட்ரிப்புக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும், எப்போ ப்ரிப்பேர் ஆகணும்? லடாக் பைக் ட்ரிப்பை பொறுத்தனால ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் எ லடாக் பைக் ட்ரிப் ஃபார் பிகினர்ஸ். இது எதுக்காக பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து ரைடுன்னு பெருசாக எதுவும் போயிருக்க மாட்டாங்க, லோக்கல் கம்யூட்டிங் தான் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு நாமளும் ரைட் பண்ணணும், நாமளும் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரிப்லாம் நிறைய போகணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு லடாக்கை கூட நம்ம வந்து பைக்கில் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கலாம். நிறைய பேர் புதுசு புதுசாக தான் வருவாங்க, அவங்களும் ட்ரிப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு டாபிக் வச்சு அதுக்குள்ளே நாம் இதெல்லாம் வந்து கவர் பண்றோம். எக்ஸ்பர்ட்ஸோ இல்ல ஆல்ரெடி பைக்கரா இருக்கிறவங்களுக்கு வந்து இதுல எல்லாமே தேவைப்படாது, பட் இன் பிட்வீன் சில டாபிக்ல அவங்களும் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறேன், இம்ப்ரூவ் யுவர் டிரைவிங் ஸ்கில். நீங்கள் டெய்லி லோக்கலில் வண்டி ஓட்டுறீங்கல்ல, நீங்கள் ஓட்டும்பொழுது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளோ, இல்லை ஒருத்தர் முன்னாடி போகிறவர் சடனாக பிரேக் அடிக்கிறாரு, இல்லை சைடில் ஒருத்தர் திடீர்னு உள்ளே வராங்க, இல்லை திடீர்னு ஒருத்தர் ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் எப்படி வந்து பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க, இதுதாங்க சிம்பிளான ஸ்கில்ஸ். இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஓட்ட ஓட்ட உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்து ஹில்ஸில் வண்டி ஓட்டுறது எப்படி அப்படின்ற அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். ஏன்னா ஹில்ஸில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும் பொழுது
நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு கர்வில் எப்படி நாம் கார்னரிங் பண்ணணும், ஒரு வண்டி வரும் பொழுது நாம் எப்படி வந்து கரெக்டாக அந்த வண்டிக்கு வழி விட்டு நாம் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹில்ஸில் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் லடாக் ட்ரிப்புக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஹில்ஸில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி பழகுங்க. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் வந்து நீங்கள் பைக் வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இப்போ சென்னையில் இருக்கீங்க, பக்கத்துலேயே நான் கூட இப்போது ஜவ்வாது மலை இருக்குது, இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் போயிட்டு ஹில்ஸில் நீங்கள் வந்து பைக் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். அண்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. அதை அனலைஸ் பண்ணி ஸோ எப்படி நாம் வந்து அடுத்து இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் யோசித்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. இதுதான் வந்து இம்ப்ரூவ் யுவர் டிரைவிங் ஸ்கில்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பேசிக் மெக்கானிசம் ஆஃப் யுவர் பைக். நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, அந்த வண்டியோட ஒரு பேசிக் மெக்கானிசத்தை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். வண்டியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸு, ஸோ உன்னோட ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் உன்னோட ஒன்று எப்படி லிங்க் ஆகிருக்கு, அண்ட் நம்ம வண்டியோட ரன்னிங்லாம் எப்படி அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் பைக்கு வீலை கலட்டி மாட்ட ஓரளவுக்கு கற்றுக்குங்க, பஞ்சர் போட கற்றுக்குங்க. ஏன் அப்படி இந்த முக்கியமாக இந்த ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன்னா, நீங்கள் பங்க்சர் போடணுன்னா சில வண்டியில் வீலை கழட்டி மாட்டணும். இப்போது ஒரு இப்போ டியூப்லெஸ் டயராக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு டியூப் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா வீலை கழட்டி தான் நாம் பங்க்சர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வண்டி என்னவோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பங்க்சர் போட கற்றுக்குங்க, கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ரிப் லடாக் ட்ரிப் போகும்பொழுது அந்த இடத்துல எப்படி இருக்கோன்னே நமக்கு தெரியாது. நம்ம வண்டி திடீர்னு பங்க்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த இடத்துல நம்மளுக்கு பங்க்சர் போட்டுக்க நமக்கே தெரிஞ்சாதான் நல்லது. அண்டு சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபால் இன் லவ் வித் யுவர் பைக். இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்கன்றது எனக்கு தெரில. உங்கள் வண்டியை நீங்கள் வந்து லவ் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்கள் வண்டியை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நல்லா அவங்ககிட்ட பேசணும். இதெல்லாம் நான் சொன்னால் வந்து ஏன்டா எங்களை என்ன பைத்தியக்காரனாகிறியான்லாம் நினைக்காதீங்க. ஒரு நல்ல பைக்கர் இருக்காருன்னு வச்சிங்களேன், அவருக்கு வந்து இது தெளிவாக புரியும். ஏன்னா நீங்கள் உங்கள் வண்டியை வந்து நீங்கள் நல்லா நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வண்டி கொடுக்குற சின்ன சின்ன சைன்ஸ் கூட உங்களுக்கு க்ளீனாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் வண்டி கூட நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு அந்த உங்கள் வண்டியில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்கள் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் வண்டிக்கு என்ன தேவைன்றதையும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கு தேவையான நேரத்தில் தேவையானதை நீங்களும் கொடுப்பீங்க, உங்களுக்கும் அந்த வண்டியை வந்து தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை அது செய்யும். அதே மாதிரி உங்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல அது காப்பாற்றும். இதை நான் நிறையவே அனுபவிச்சிருக்கிறேன், அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அடுத்து இன்வெஸ்ட் இன் ரைடிங் கியர்ஸ். இது தாங்க ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நான் வண்டியை பற்றி பேசியிருந்தேன், இப்போ நம்மளை பற்றி. நமக்கு நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ நாம் வந்து ஒரு ரைடுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அதுக்கான நெசசரி கியர்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஒரு ஹெல்மெட்டோ, ஒரு ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு, நீ பேடு, ரைடிங் பூட்ஸு, இல்லை ரைடிங் பேண்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இருக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து நம்மளை பல இடத்துலேருந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ நம்ம சேஃப்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதில் நல்ல பொருளாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், நமக்கும் வந்து ரொம்ப சேஃப்டி. நம்ம எங்கே ரைட் போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சேஃபாக இருப்போம். சரி, இப்போ நாம் பார்த்த இந்த நாலு டாபிக் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ இம்ப்ரூவ் யுவர் ரைடிங் ஸ்கில்ஸ், லேர்ன் பேசிக் மெக்கானிசம் ஆஃப் யுவர் பைக், ஃபால் இன் லவ் வித் யுவர் பைக், இன்வெஸ்ட் இன் ரைடிங் கியர்ஸ். இந்த இன்வெஸ்ட் இன் ரைடிங் கியர்ஸை வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு பொருள் வாங்கலாம். ரைடிங் ஜாக்கெட் 1 மாதம் வாங்கலாம், ரைடிங் பேண்ட்டோ இல்லை நீ கார்டோ 1 மாதம் வாங்கலாம், ரைடிங் பூட் 1 மாதம் வாங்கலாம், க்ளவ் 1 மாதம் வாங்கலாம். ஸோ
இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஆகக்கூடிய செலவை வந்து நம்மளால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அட் அ டைமில் நீங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பல்க்காக இருக்கும். ஒரு 15,000 செலவு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரைடிங் கியர்ஸ், குவாலிட்டியான ரைடிங் கியர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அட் அ டைமில் செலவு பண்ணும்பொழுது உங்களுக்கு அது பெருசாக தெரியும். நீங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா இந்த 6 மாதம் கேப்பில் இதெல்லாமே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக பலு இருக்காது, அண்டு உங்களுக்கு தேவையான அக்சசரிஸும் உங்கள் கையில் வந்துடும். அடுத்த டாபிக், இது வரைக்கும் நம்ம ஒரு பிகினர்ஸுக்கு நம்ம பார்த்தோம், அண்டு ஆல்ரெடி டிரைவிங்கில் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க அண்டு அவங்களுக்கு தேவையான அந்த ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ரைடிங்கில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு அடுத்து வரப்போகிற 4 டாபிக் வந்து அவங்களுக்கானது தான், ஸ்டார்ட் சேவிங் மணி ஃபார் லடாக் ட்ரிப். அடுத்த 6 மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் மாதம் மாதம் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களோட ட்ரிப்புக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட முடியும். ஸோ கிளம்புறப்போ உங்களுக்கு அவ்வளோ பணம் ரெடி பண்ணிவிட்டு போக வேண்டிய நெருக்கடி இருக்காது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. ஸோ ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ், இது எப்போ பண்ண போகிறீங்க? ட்ரிப்புக்கு ஒரு 3 மாதம் இருக்கும் பொழுது, 3 மந்த்ஸ் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த 3 மாதம் முழுக்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கோங்க. நிறைய நட்ஸ் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துகிற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ஜாலியாக அந்த ஒரு 3 மாதம் அப்படியே ஜாலியாக வாங்க. இதுக்கு எதுவும் பெருசாக வேறு எதுவும் பெரிய ஃபிட்னஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உடம்புல ஸ்டாமினா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து ஸ்டார்ட் புக்கிங் ப்ராசஸ் ஃபார் ட்ரிப். இப்போ இந்த இடம் எதுக்கு நாம் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ட்ரிப்புக்கு ஒரு 2 மாதம் இருக்கும் பொழுது சர்ச் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அகாமடேஷன், உங்களுக்கு இப்போ டெல்லியில் போய் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கிற அகாமடேஷன் அண்ட் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு அதுலேயே ஒரு 15-20 நாள் ஓடிடும். ஸோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் அகாமடேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிடலாம். அண்டு ஃப்ளைட்டில் போகணும்னு நினைக்கிறவங்க, அதாவது சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் 2 மாதம் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீப்பாகவும் இருக்கும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோராகவே புக் பண்ணிடலாம். இந்த 2 மாதம்தான் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுக்க போகிறீங்க. அதாவது லடாக் ட்ரிப்புக்கு முன்னாடி நீங்கள் தேவையான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் செஞ்சுக்க போகிறீங்க இந்த 2 மாதம். இதுதான் உங்கள் ட்ரீம் ரைடோட டேட். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க டேட் வந்ததும், அதாவது உங்கள் ட்ரீம் ரைடு அது, அந்த ரைடுக்கு நீங்கள் கிளம்ப போகிறீங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே 1 இயர் பிளான். லே லடாக்கு ட்ரிப்புக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து திடீர்னு கிளம்புவார். அவருக்கு காசு இருந்தால் மட்டும் போதும். ஸோ காசு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி கிளம்புவாங்கன்னு வச்சுக்கலாம். காசு இருந்தால் மட்டும் போதும், அவங்க திடீர்னு கூட கிளம்பலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும். ஒரு 2 மந்த்ஸோ இல்லை 3 மந்த்ஸோ கேப் இருந்தாலே போதும், அவங்க வந்து கிளம்பிடலாம். பட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் கிளம்ப போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ண ஆரம்பித்து அதை ஒரு விஷயமாக முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர். 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி வரும். அப்படி அவசியம் கிடையாது. நாம் 6 மாதத்துலேயும் பிளான் பண்ணிட்டு கிளம்பலாம், 3 மாதத்துலேயும் பிளான் பண்ணிட்டு கிளம்பலாம், ஈவன் 1 மாதத்தில் கூட பிளான் பண்ணலாம், இல்லை உடனே கூட பிளான் பண்ணி கிளம்பலாம். அது அவங்கவுங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்தது. இப்போ ஒரு காசுள்ள பார்ட்டி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களாம் திடீர்னு கூட பிளான் பண்ணிட்டு கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கியர்ஸ் எல்லாம் அவங்க இப்போ கடகடன்னு வாங்கிடலாம். 2-3 மாதத்தில் வந்து டிரைவிங்கும் ஓரளவுக்கு ஹில்ஸ் அது இதுன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு ட்ரிப்புக்கு கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஒரு காமனாக ஒரு சாதாரண ஆள் லே லடாக் ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிகினர்
அவருக்கு வந்து இப்போ தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு அண்ட் அவர்கிட்ட எந்த கியர்ஸும் எதுவுமே கிடையாது அண்ட் ஃப்ரெஷ்ஷாக அவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவங்களுக்கு 1 வருஷம் கேப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அந்த கேப்பில் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு பெரிய அவங்களுக்கு பெருசாக கஷ்டம் தெரியாது. ஸோ தேவையான அவங்க பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த 1 வருஷம் கேப்பில் அண்ட் ட்ரிப்புக்கும் அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ பிளானிங் வந்து நீட்டாக இருக்கும். ஹூ கேன் டூ லடாக் ட்ரிப், யாரெல்லாம் வந்து லடாக் ட்ரிப் பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாங்க, சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் செய்யலாம். பட் சின்ன குழந்தை பைக் ஓட்ட முடியாது, அவங்க நார்மலாக வந்து நீங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலவங்களுக்கு பிளட் ப்ரெஷரோ டயபெட்டிக்கோ இல்லை ப்ரீத்திங் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் லடாக் ட்ரிப் வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஹையர் ஆல்டிடியூடுக்கு போகிறோம், ஸோ நமக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூ வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து அங்கே இருக்குது. மற்றபடி யார் வேணால் லடாக் ட்ரிப் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, பைக்லேயே கூட பண்ணலாம். வாட் இஸ் ஏஎம்எஸ்? ஏஎம்எஸ்னா அக்யூட் மவுண்டன் சிக்னஸ், இதை தான் வந்து ஏஎம்எஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆல்டிடியூட்டில் வரக்கூடிய ஒரு நோய், நோயின்னு சொல்ல முடியாது, ஒரு சிக்னஸ். நம்ம வந்து கடல் மட்டத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம போகும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காற்று வந்து தின்னாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதில் ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. இதுதான் வந்து அக்யூட் மவுண்டன் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீத் பண்ண முடியாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் தலைவலி, வாந்தி, மயக்கம், அதுக்கப்புறம் வந்து சோர்வு. நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாது, ஒரு மாதிரி கேராகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இதெல்லாம் வந்து ஏஎம்எஸோட சிம்டம்ஸ். அந்த மாதிரி வரும்பொழுது நாம் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு டிசெண்டிங் ஆகிடணும், சீக்கிரமாக டிசெண்டிங் ஆகிடணும். அண்ட் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நாம் வந்து தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன், ஏஎம்எஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து உங்கள் ட்ரிப்பு ஃபுல்லாக இங்கேருந்து ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் ட்ரிப் முடிகிற வரைக்கும் தண்ணி நிறையா குடிங்க, அதுதான் உங்களை வந்து காப்பாற்றும். அண்டு நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நிறைய கீரைகள், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க, ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு காரணமும் அதுதான். நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிடும் பொழுது உங்கள் பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தாலே இந்த மாதிரி ஏஎம்எஸ் பிரச்சனை வந்து நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் பிஃபோர் ஆ ட்ரிப்புக்கு முன்னாடி ஹெல்த்தி ஃபுட்ஸாக நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் வந்து அதுதான். ஹெவி ஒர்க் அவுட் அண்ட் ஃபிட்னஸ் இஸ் நீடட், அதாவது நாம் வந்து ஜிம்முக்கு போய் பெருசாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி டெய்லி ஜாகிங்லாம் பண்ணி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவெல்லாம் தேவை இல்லை. நீங்கள் டெய்லி ஜிம்முக்கெலாம் போய் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி ஜாகிங்லாம் பண்ணி உங்களோட இதை வந்து நீங்கள் உடம்பை வந்து அப்படி பயங்கரமாக ஏற்றி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் லடாக்கு போனோம்னா அப்படிலாம் தேவையில்லை. நாம் வந்து பைக்கு தான் ஓட்ட போகிறோம், ட்ரக் பண்ண போகிறதில்ல. ஸோ ட்ரக்கிங் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் அவசியம், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி. பட் நாம் வந்து வண்டி தான் ஓட்டிகிட்டு போக போகிறோம், ஸோ அதனால் வந்து நாம் அந்த இடத்துல இறங்கி பயங்கரமாக ஏதோ மலைலாம் ஏற போகிறதில்ல. ஸோ நமக்கு அவ்வளோ ஃபிட்னஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு ஆவரேஜான ஃபிட்னஸ் இருக்கணும். அதுக்கு தான் உங்களை வந்து நல்ல காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் அதையும் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆவரேஜான ஒரு ஃபிட்னஸ் வந்து நம்மளுக்கு இருந்ததுனாலே போதும். ஆனால் ப்ரீத்திங் இஷ்யூ, பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டர் அட்வைஸோடு தான் நீங்கள் வந்து லடாக் ட்ரிப்பு பண்ணணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி நார்மலாக இருக்கிற எல்லாருமே தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் இந்த 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுன கொஸ்டின் நான் இதில் கேட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஒரு தனி வீடியோவாக நான் வந்து பண்ணுறேன். நான் வந்து அதை FAQ வீடியோவாக ஒரு தனி வீடியோவாக நான் அதை போட்டு உங்களுக்கு
நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எனக்கு தெரியலைனாலும் நான் வேறு யாருக்கிட்டனா கேட்டாச்சு உங்களுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஸோ லே லடாக் ட்ரிப்பு பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்றத வந்து இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறம் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் அதுக்கான ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். ஸோ லே லடாக் ட்ரிப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளீனாக புரிஞ்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் லே லடாக் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.